தலைவரே வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுற வெளிய இது உள்ள, வெளிய இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி சுத்துறா. ஐயோ, நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வளர்ந்தார் காலனி? ஆமா, நாங்க பொதுப்பணித்துறையில இருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்திருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம், ஐ அம் இன்ஜினியர். மாத்திர பூதம்? என்னது மரத்துல பூதமா? மாத்திர பூதம் பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலர். கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா? மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலையன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்கணுங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவங்க சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடைக்கட்டும் கருத. மேடையாது மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க, அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம் சொல்லண்டா? போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க, இது நம்ம பொருளாளரோட ஸ்டாலு. சோடா சாப்பிடுறீங்களா? இன்ஜினியர் நம்ம ஊருக்கு பம்பு செட்டு போட வந்திருக்காரு. சோடா சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ணை கிண்ண வாங்கி வச்சுக்கயா, அப்படியே செஞ்சிடுவோம். இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் குடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க ஐயா. எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்க குழா போட போறீங்க? அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியம் கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர், அவர் எங்கெங்க கைய நிற்கிறாரோ அங்கெல்லாம் குழையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஏண்டாடே வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க, நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? அப்ப நான் வரட்டுமா? ஏய், சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. ஏய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? கேளாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர் கிட்ட வாங்கிக்கையா? ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன், இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா, வாங்கயா, வாங்கயா. கலைஞர்கள், இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்தறப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிற பாட்டு புழுங்குற போகுது. ஒரு பெரிய விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவிக்கலாட்டு இருக்கு?
என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது ரெண்டு சீப் சாப்பிட்டதான் பசி ஆரம்பம் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? ஒன்பது பழம் நாலு ஐம்பது. பெரு நாலு ஐம்பதா? சீக்கிரம் காச. இருமா நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை முட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேரத்துக்கு சமஞ்ச போடணு மாதிரி குடிஞ்சதால நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க, முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லித்தரம்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல, சித்தங்கிறது ஒரு இந்தியன் பங்கு செக் மாதிரி. ஒள்ளி நயன் பண்ணானா? என்னது நயன் பழம்? அதுக்கு நயன் பண்ணானஸ். இந்தா இந்த சிட்டையா இருந்து உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பாத்து இல்லையா? அவன் மண்டைய நீ பாத்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா? இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கடா, போய் ரூம்ல வாங்கிடா. டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவளை அம்போன்னு விரட்ட போறாங்க. பாரு, விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா, கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஏன் தலைவரே, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுசு போயிடும், அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிக்கு கல்யாணம் செஞ்சுக்கோங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். பழகுங்க. பாரு, பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் வோஸ்ட், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவர், ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா. ஏமா ஏமா, அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தான். பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க. அண்ணே நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ண, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா? அப்ப கக்கிட்டா? வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதான். அண்ணே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏண்டா நான் என்ன போருக்கா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. நான் உன்ன நம்பித்தான் போறேன், ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க. நான் மறந்துக்கிறேன். வணக்கம்னு சொல்ற, அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருமா, ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், அதுவும் ஒரு பொம்பளைதான் சொல்லணும். என்ன பத்த பொம்பளையா தெரியலையா? அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏம்மா போத, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கியா? காதலா? அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, முன்பின் தெரியாத அண்ணிய நான் நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புனு பிடிக்கிறா, இப்ப நீ என்ன செய்வ? சிச்சி. என்ன செய்வ? காதல் காதல் பாத்துக்க, காதல் பண்றேன் காதல், இது பொன்னவா காதல், பொக்கோ காதல், இப்படித்தான் காதல். ஏ காதல் காதல் காதல். ஐயோ இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சுமாரா, இனிமே என் பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வை. இவரே ஐயா மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து
என்ன மாட்டி விட்டுட்டு மத்திய சம்பந்தம் வந்திருக்கியா? இப்ப இந்த ஊர்ல கிளம்பி பதில் சொல்றது? கைய புடிச்சு இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. சும்மா சரிடா மாமா, தலைவர் கேட்ட தலைவி பேசாம கட்டிக்கங்கண்ணே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியில நடமாட முடியாது. வாடா. மாட்டேன். அட வாடா, வந்து அடிப்பிய. அடிக்க மாட்டேன். வா, அடிச்சாலும் பரவாயில்லையே, முடி போட்டா எடுக்க முடியாத. முடி தலைவரே, வேற ஓடாத ஓடாத, கல்லடே முடியாத, கல்லடிக்காத. ஐயா பண்ணி வருது அந்த பக்கமா. நாயை ஊத்துங்க. காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல, பரவாயில்ல. எங்க தலைவரே, உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருனா அது உங்களுக்கு தானே பெருமை. ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. அண்ணே, அந்த முத்துக்கருப்ப மாதிரி விளந்தாவதம் பேசாதீங்க, சுமூகமா முடிச்சுக்குங்க. ஆமா, அங்க என்ன தகராறு நடந்தது? வீட்டுல தென்னை மரம் வளர்க்கறோம், இளநீ வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்கறோம். அது நியாயம் தானடா. அதே மாதிரி பொண்ணை வளர்க்கறோம், பொண்ணு வேணும்னா அஞ்சு பவுன் நகையும் 5000 ரூபாய் பணம் கொடுத்தா தான் பொண்ணை கொடுப்போம் சொல்லிட்டேன். ஓஹோ, அப்படி ஒரு ரூட் இருக்குதோ. சரிப்பா, அத விடு, பாக்கு வெத்திலே மாத்திக்கிறது. கொஞ்சம் பொறுங்க ஐயா, உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை. அட சும்மா இருமா, இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து உன்ன கேட்டு வந்திருக்காங்க. எங்க மாட்டு பண்ண இல்லையா? பாய முடியா? அவங்க 10000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் போடுறாங்களாம், இவனால போட முடியுமா? அப்ப உங்க முடிவு இதேதான். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா. கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? நான் இவர்த்த கொஞ்சம் பேசிட்டு வரனே. இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எந்திரிங்க. கூட இருந்தே குழப்பறியா? அவனை தூண்டி விட்டவனே நீதாண்டா. நான் என்ன செய்வேன் தலைவரே? அது என்ன தென்னை மரம், இளநீர், இதையெல்லாம் ஏன் நீ அவங்ககிட்ட சொல்ற? நான் யதார்த்தமா சொன்னேன், அந்த ஆளு வீம்புக்குன்னு பேசினா நீங்க விட்டுறதா? உங்க செல்வாக்கண்ணே சொல்வாக்கண்ணே, நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல. இப்ப என்ன செய்ய சொல்ற? பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க, அப்புறம் என்ன செய்வோம் பாப்போம். அந்த புளிச்சகீரைக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த கொன்ன வாயை தூக்கிட்டு வர்ற, நான் தாலியை கட்டிடுறேன். இங்க பார், இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்டேன். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனின் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும், காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்குழமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம். ஐயோ, நேத்தி நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா, பல்ல புடுங்கி வெளியறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்துன, நான் தொல்லை கொடுக்குது பாத்தியா? ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. மைக்க கொடுறாங்க, வண்டி ஓட்டா. ஐய், சொர்ண விட்ட மாட. போயிட்டு வர. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டை எழுதி கொடுத்து அனுப்புங்க. உள்ள போ.